இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கான நவம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதாவது கடகராசிக்காரர்களுக்கு நவம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு 30 நாட்கள் என்ன விதமான பலன்கள் நடக்கப் போகிறது, மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை, வேலை வாய்ப்பு, தொழில், திருமணம் என அனைத்தையும் பற்றியும் இந்த உடலில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து இன்பத் துன்பங்களுமே நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்தது. அந்த வகையில் கடகராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதத்தில் 30 நாட்களும் என்ன விதமான பலன் நடக்கப் போகிறது, மேலும் இப்போ ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 வருடத்திற்கு முன்னால் ஏற்பட்ட பலன்கள், அதாவது கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையில் 24 வருடத்திற்கு முன்னால் ஏற்பட்ட பலன்களை இப்போது பெறப்போகிறீர்கள். நவம்பர் மாதத்தில் நவகிரகங்கள் சஞ்சாரம் பார்வைகளால் சூரியன் துலாம் மற்றும் விருச்சகம் இருக்கிறார். துலாம் ராசியில் நீச்ச பங்கு நிலையில் உள்ள சூரியன் மாதத்தின் நடுவில் விருச்சக ராசிக்கு இடம்பெயர்கிறார். செவ்வாய் வீட்டில் சூரியன் கேதுவுடன் காலபுருஷனுக்கு 8ஆம் வீட்டில் அமர்வது அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்துங்க. குரு இந்த மாதம் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நவம்பர் மாதத்தில் கிரகங்கள் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷப ராசியில் ராகு பகவான், விருச்சக ராசியில் கேது பகவான், மகர ராசியில் சனி பகவான், தனுசு ராசியில் சுக்கிர பகவான், துலாம் ராசியில் மாத முற்பகுதியில் பயணிக்கும் சூரியனுடன் புதனும் செவ்வாயும் இணைந்து பயணம் செய்கின்றனர். மாத பிற்பகுதியில் சூரியன் புதன் விருச்சக ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி கேதுவுடன் இணைகிறார். குரு பகவான் மகரத்திலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். இந்த மாதம் கிரகங்களின் இடம் மாற்றத்தால் கடகராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன் நடக்கும் என்பதை பற்றி பார்க்கலாங்க. இந்த மாதம் 2ஆம் வீட்டு அதிபதி சூரியனுடனும் 10ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் புதன் இணைந்துள்ளார். 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேவு செஞ்சிருக்கிறார். 6ஆம் வீட்டில் சுக்கிரன், 7ஆம் வீட்டில் சனி, குரு என கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் கிரகங்கள் சஞ்சாரம் அமைந்துள்ளதுங்க. இந்த காலகட்டத்தில் வேலையிலிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், அதாவது புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க. சிலருக்கு புதிய வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தொழில்ஸ்தான அதிபதியின் பார்வை 10ஆம் வீட்டில் விழுவதால் வேலையில் ப்ரொமோஷனும் நல்ல சம்பளமும் கிடைக்குங்க. இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது, இருக்கிற வேலையில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். பொதுவாகவே குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்குங்க. குருவின் பார்வை இப்போது உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். மாத பிற்பகுதியில் குரு இடப்பெயர்ச்சியாகி 8ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம், குடும்பஸ்தானம், சுகஸ்தானங்கள் மீது விழுகிறது. இதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். திருமண சுப காரியங்களுக்காக செய்யும் முயற்சிகளில் தடைகள் உருவாகுங்க. மேலும் காதல் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம். எனவே இருவரும் ஒருவருக்கு விட்டுக் கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டுங்க. இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை 8ஆம் வீட்டில் விழுவதால் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன்பாக சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டுங்க. மேலும் அமைதியும் தியானமும் மிகவும் நல்லது. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க. இந்த காலகட்டத்தில் உணவு விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாகவே ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். மேலும் தியானம், யோகா, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி பண்ணிவிட்டு செய்ய வேண்டும். இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க. மேலும் இரவு நேரங்களில் காரமான உணவுகளை சாப்பிட்டால் வயிறு பிரச்சனை வரலாம். எனவே சற்று கவனம் தேவை. மேலும் கடகராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் தொழில் ரீதியாக பார்க்கும்போது கலவையான விளைவுகளை ஏற்படுத்துங்க. தொழில் மற்றும் வேலையை குறிக்கும் 10ஆவது வீட்டில் செவ்வாய் மற்றும் சூரியனின் பார்வை உள்ளது. இந்த 2 கிரகங்களும் வீரியமும் ஆற்றலும் நிறைந்தவை. எனவே நீங்கள் வேலை உற்சாகம் நிறைந்திருக்கும், அதாவது வேலை செய்வதற்கான ஆசை வலுவாக இருக்கிறதுங்க. மற்றும் நீங்கள் முயற்சி செய்வீர்கள், ஆனால் லட்சியம் உங்களை ஆதிக்கம் செலுத்துகிறது. பொதுவாகவே 7ஆவது வீட்டில் சனி மற்றும் குரு இருப்பதால் நல்ல வணிக வெற்றி உருவாகுங்க. நவம்பர் 20ஆம் தேதி அன்று குரு ராசியை மாற்றுகிறது. அவர் 7ஆவது வீட்டை கடந்து உங்கள் ஜாதகத்தின் 8ஆவது வீட்டிற்குள் செல்வார். நவம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு தொழிலில் ஏற்றத்தாழ்வுகளை காணலாம். உங்கள் முயற்சிகளை, உங்கள் கடின உழைப்பை நீங்கள் நம்ப வேண்டுங்க. கேது உங்கள் ராசியின் கல்வியின் 5ஆவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதாவது அதன் இயல்பால் குழப்ப நிலையை உருவாக்குகிறதுங்க. இதனால் உங்கள் மனம் உறுதியான நிலையில் இருக்காது. நவம்பர் 16ஆம் தேதி உங்கள் ராசியின் 5ஆவது வீட்டில் சூரியன் பெயர்ச்சி இருக்கிறது. சூரியன் மற்றும் கேது ஆகிய இரண்டும் தீங்கு விளைவிக்கும் கிரகங்களால் கல்வியில் இடையூறு இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளதுங்க. மேலும் நவம்பர் 21ஆம் தேதி புதனின் பெயர்ச்சி 5ஆவது வீட்டிற்கு நுழைகிறது. இதனால் நன்மையாக இருக்கும். 4ஆவது வீடு தாயின் வீடு மற்றும் மகிழ்ச்சியாக கருதப்படுகிறதுங்க. இந்த வீட்டில் செவ்வாய் கிரகம் உள்ளது.
துலாம் ராசியில் செவ்வாய் கிரகத்தின் நிலை அவ்வளவு சிறப்பாக இல்லை மற்றும் மனம் கவலைப்படக்கூடுங்க. புதனின் மூன்றாவது வீடு மற்றும் அதன் சொந்த ராசியின் வீட்டில் நிலை சாதகமாக உள்ளது. இதனால் இளைய உடன் பிறப்புடன் உறவுகள் நல்லுறவாக இருக்குங்க. காதல் உறவுகளும் ஐந்தாவது வீடாக கருதப்படுகின்றன. கேது ஐந்தாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். கேதுவின் தன்மை குழப்பமானதுதான். இதனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் பிரியமானவரை புரிந்து கொள்வதில் சிக்கல் ஏற்படுங்க. நவம்பர் 16 தேதிக்கு பிறகு நீங்கள் இன்னும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ஜாதகத்தின் ஐந்தாவது வீட்டில் சூரியன் நுழையும். கேதுவுடன் சூரியன் இருப்பு ஆக்கிரமிப்பது இருக்குங்க. சனி 7 வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இது வாழ்க்கை துணையின் வீடு மற்றும் நவம்பர் 20 தேதி வரை அங்கேயே இருக்கிறார். குரு 7 வீட்டில் இருப்பது திருமணமான ராசிக்காரர்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. மேலும் நவம்பர் 21 தேதி அன்று குரு தனது ராசியின் வீட்டிலிருந்து சனியின் வீட்டிற்கு செல்வார். 7 வீட்டில் அவரின் தாக்க முடிவுக்கு வருங்க. இதனால் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குரு உங்கள் வருமானத்தில் ஒரு கண் வைத்திருக்கிறார். இது மிகவும் புனிதமானதுங்க. மேலும் கர்மாவின் அதிபதியான செவ்வாய் சூரியனுடன் உங்கள் வருமானம் குறித்த பார்வையும் உள்ளது. ராகு ஏற்கனவே 11 வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இது தொடர்ச்சியான வருமானத்திற்கு வழிவகுக்குங்க. மேலும் மகிழ்ச்சியின் 4 வீட்டில் செவ்வாய் மற்றும் சூரியன் இருப்பு உள்ளது. இது உங்களுக்கும் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்கும் அவ்வளவு நல்லதல்ல. அதாவது இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்குங்க. பொதுவாகவே உங்கள் உடல்நிலையில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். மேலும் 4 வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் சனியின் பார்வை உறவும் உருவாகி வருகிறது. இருப்பினும் நவம்பர் 20 தேதி வரை குரு என்ற நல்ல கிரகம் பாதுகாத்து வருகிறதுங்க. ஆனால் குரு குறைந்த ராசியின் வீட்டில் அமைந்துள்ளது. எனவே எதிர்பார்த்த இனிமையான முடிவுகளை கொடுக்க முடியாது. நோயை கொடுக்கக்கூடிய லக்கினத்தில் சனியின் பார்வை உள்ளதுங்க. நவம்பர் 21 தேதி அன்று குரு பகவான் 8 வீட்டிற்கு செல்கிறார். பின்னர் நீங்கள் இன்னும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும். அதாவது இந்த காலகட்டத்தில் பண பருவத்தின் போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டுங்க. பணம் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் ரொம்பவே கவனமாக இருப்பது அவசியமாகும். மேலும் வாக்குறுதிகளை அளிக்கும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அளிக்க வேண்டும். பொதுவாகவே வண்டி வாகனங்கள் செல்லும்போது சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டுங்க. மேலும் வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியரிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். மனதில் பட்டதை அப்படியே பேசாமல் இடத்திற்கேற்றவாறு பேச வேண்டுங்க. பொதுவாகவே அன்றைய வேலையை அப்போதே சோம்பேறித்தனப்படாமல் செய்ய வேண்டும். இதன் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் குறையுங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் தொழில் செய்பவர்களுக்கு பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்குங்க. அதன் மூலம் சுப செலவுகளும் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். மேலும் பழைய கடன்களை தந்து முடிக்கும் வாய்ப்பு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் பிறகுங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். மேலும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. இந்த காலகட்டத்தில் புது வீடு, வாகனம், வண்டி போன்றவற்றை வாங்கும் யோகம் உண்டாகும். அதாவது நவீன ரக மின்சார மற்றும் மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள். இந்த காலகட்டத்தில் திருமணமாகவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். மேலும் மகளுக்கு நல்ல இடத்தில் வர அமையுங்க. ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும். மேலும் உறவினர்களிடம் பேசும்போது சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அதாவது குடும்ப விஷயங்களில் அவர்கள் தலையிடுவதை அனுமதிக்க வேண்டாங்க. சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். மேலும் வராது என்று நினைத்த கடன் தொகை திரும்ப கிடைக்குங்க. இந்த காலகட்டத்தில் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே கிடைக்குங்க. மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த மாதம் வேண்டாங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் பெரிய முதலீடு தவிர்க்க வேண்டும். மேலும் மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தர மாதமாகவே இருக்கிறது. அதாவது குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளதுங்க. இந்த மாதம் ஒரு சிலருக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கும். மேலும் வேலை விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடலாம். பொதுவாகவே பயணங்கள் செய்யும் போது உங்கள் உடமைகள் சற்று கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். மேலும் இந்த மாதம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றுவதும் உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள் குறையும். உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் நவம்பர் 3, 9, 11 மற்றும் 15. இந்த நாட்களில் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். மேலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களிடத்தில் உதவிகள் கிடைக்குங்க. உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் 12 மற்றும் 13. இந்த நாட்களில் வண்டி வாகனங்களில் செல்லும்போது சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டுங்க. பொதுவாகவே பணப்பரத்தின் போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். வாக்குறுதிகளை அளிக்கும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அளிக்க வேண்டுங்க. மேலும் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கான நவம்பர் மாத பலன்களை பற்றி பார்த்தோம். நவம்பர் மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சில அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் சற்று கவனமாக இருக்க வேண்டுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்.
இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.